டினாமினேட்டரில் அந்த பங்கோட வாலட்டிலிட்டி, வாலட்டிலிட்டினா ஏற்ற இறக்கங்கள். இப்போ இந்த பிட்காயின்ஸ்லாம் எடுத்திங்கன்னா, திடீர்னு எலான் மஸ்க் ஒரு ட்வீட் போட்டார்னா 30% சரிஞ்சிடும், வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். நிறைய பேர் இப்போ தான் உள்ளே வந்திருக்க கற்றுக்கூட்டிங்க வந்து 2008 க்ரைசிஸை வந்து மறந்துருப்பாங்க. ஹியூமன் சைக்காலஜி என்னென்னா, நான் இவ்வளோ போடுறேன் எனக்கு எவ்வளோ திரும்ப கிடைக்கும், அது ஒரு ஃபேக்டர் மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்கன்னா. ஃபண்ட் மேனேஜர் பற்றி ஒரு சஸ்பெக்ட் அப்படிங்கிறது எனக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. அவர் ஃபண்ட் மேனேஜர் இருக்காருன்னா அவரும் கொஞ்சம் பணத்தை வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். அதாவது ஹோட்டல் முதலாளி வந்து பக்கத்து ஹோட்டலில் சாப்பிட்டு வந்தால் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அவர் ஹோட்டலில் என்ன லட்சணம் இருக்கும் அப்படின்னு. ஒரு பங்கோட பேரை படித்தாலே இப்போ ஒரு சாதாரண குடிமகனுக்கு வந்து அது புரியணும் அப்படின்றது செபி வந்து வலியுறுத்தின ஒரு ரூல். ஈக்விட்டியை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டை நம்ம போடும்பொழுது இந்த ரேட் ரேஷியோ எல்லாமே நம்ம பார்த்துடலாம். பட் அதே வந்து ஒரு டெட் பாண்டில் வந்து அதை பேஸ் பண்ணிருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது அப்படின்னா, அந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இந்த ரேஷியோ எல்லாத்தையுமே பார்க்கணுமா, இல்லை அதுக்கு தனியாக செப்பரேட் ரேஷியோ இருக்கா? டெப்ட் ஃபண்டுக்கு இவ்வளோ மூளை குழம்பிக்க வேண்டாம். ஓகே, டெப்ட் ஃபண்டுக்கு சிம்பிளாக என்ன பண்ணுங்கள், கிரிசில் ரேட்டிங் மட்டும் பார்த்துருங்க. டெப்ட் ஃபண்டோட அண்டர்லைங் அசட்டு பெரும்பாலும் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸாக தான் இருக்கும், ப்ளஸ் அதில் AAA AA BB BBB ரேட்டட் கார்பரேட் பாண்ட்ஸும் அதில் இருக்கும். ஓகே, ஸோ நான் சொன்ன இவ்வளவு கால்குலேஷன்ஸ் நீங்கள் அதில் போட்டுட்ருக்கிறத விட எல்லாமே எதுக்கு தேவைன்னா, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ப்ளஸ் ஈக்விட்டி இஎல்எஸ்எஸ் இந்த மாதிரி இதுக்கு தான் தேவை. ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இஎல்எஸ்எஸ் அப்புறம் சில ஆல்ஃபா கேபிட்டல் ப்ரொடக்ஷன் நம்ம போன விஷயத்தில் சொல்லியிருப்போம். ஆமாம், அதாவது ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் வாங்க, கை காசாவது உங்களுக்கு மிஞ்சம் அப்படின்ற மாதிரி. இப்போ ஒரு கம்பெனி கேபிட்டல் ப்ரொடக்ஷன் தந்தால் பரவாயில்ல, ஒரு 5 கம்பெனி இந்த மாதிரி வராங்க, நாங்கள் 5 பேருமே கேபிட்டல் ப்ரொடக்ஷன் ஃபண்டை லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு வந்தாங்கன்னா, அந்த 5 பேரில் யார் பெஸ்ட்டு? அதை நீங்கள் இப்போ நான் சொன்ன இந்த வழிமுறைகள்லாம் பின்பற்றுறீங்கன்னா உங்களால் பண்ணிட முடியும். ஓகே, டெப்ட் ஃபண்டுக்கு இவ்வளோ ரிசர்ச்லாம் அவசியமே இல்லை. டெப்ட் ஃபண்டில் வந்து ரிட்டர்ன்ஸும் கம்மி, ரிஸ்க்கும் கம்மி அப்படின்றதுனால ஒரு கிரிசில் ரேட்டிங் பார்த்துட்டு கூட உங்களால் முடிவு பண்ணிக்க முடியும். கிரிசில் ரேட்டிங் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லைனா இக்ரா ரேட்டிங் நீங்கள் பார்க்கலாம். ரெண்டு பேருமே நல்ல ரேட்டிங் கம்பெனிஸ் இன் இந்தியாவில், அவங்க கொடுக்குற ரேட்டிங்ஸ்லாம் ரொம்ப துல்லியமாக தான் இருக்குது. கிரிசிலும் வந்து இது இட் இஸ் அ லிஸ்டட் கம்பெனி தான். கிரிசிலோட ஷேர் ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிரிசில் இன்வெஸ்டர்ஸ்க்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. இவ்வளோ டீட்டெயிலாக பேசினாலும் ஃபண்ட் மேனேஜர் பற்றி ஒரு சஸ்பெக்ட் அப்படிங்கிறது எனக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்றதுனால அது அது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் உங்களுக்கு. என்ன மேட்டர் அப்படின்னா, சேம் அதாவது இப்போ நம்ம காசு வாங்கி தான் அவர் போடுறாரு, அதனால வந்து கொஞ்சம் அசால்ட் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஏற்கனவே கேட்டல. அவர் பணத்தை போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவர் ஃபண்ட் மேனேஜர் இருக்காருன்னா அவரும் கொஞ்சம் பணத்தை வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்டில், அவர் ரன் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் வச்சிருக்காங்களா, இல்லை வந்து அவர் போட்டு வைக்கணும் அப்படிங்கிறதான் இருக்கா? அது ஆக்சுவலாக இட் இஸ் நாட் மேண்டேட்டட். அதாவது ஹோட்டல் முதலாளி வந்து அவங்க ஹோட்டல்லே தான் சாப்பிட்றாரா, அதை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம்ல. அவர் போய் பக்கத்து ஹோட்டலில் சாப்பிட்டு வந்தால் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அவர் ஹோட்டலில் என்ன லட்சணம் இருக்கும் அப்படின்னு. மேண்டேட்டடா எங்கேயோ ரூல்ஸ் இல்லை நீங்க போட்டாகணும் அப்படின்னு. ஆனா மாரல் பேசிஸ்ல இப்ப கோட்டக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்க உதய் கோட்டக்கூடிய ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்க பாக்கலாம் ட்விட்டர்ல, அவங்க எம்ப்ளாயிஸே வந்து அவரோட ஃபண்ட்ஸை வந்து வாங்க வைப்பாங்க. அது எதுன்னா ரெண்டு காரணத்துங்களுக்காக, ஒன்று எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் இருக்கட்டும் ஸோ தட் அவங்க ஒரு ஓனர்ஷிப் ஃபீலிங்கில் வேலை செய்வாங்க அப்படின்னு, இன்னொன்று என்னுடைய பங்கு மேலே எனக்கே நம்பிக்கை இல்லைன்னா வேற யாருக்கு நம்பிக்கை இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மாரல் ஆங்கிளில். ஸோ புகழ்பெற்ற பாரம்பரியமிக்க சில கம்பெனிஸ் வந்து இப்போ 100 வருஷமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் அவங்கள பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் தோ இட் இஸ் நாட் மேண்டேட்டட் அவங்க வந்து அதை கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதையே ரெண்டாக எடுத்துக்கலாம். முன்னாடி அந்த மேண்டேட் இல்லை, ஆனால் இப்போ சமீபத்தில் செபியோட ரூல் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, நீங்கள் ஒரு பங்கை லான்ச் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது ஒரு பர்டிகுலர் செக்ஷன் ஆஃப் தட் பர்டிகுலர் ஃபண்டு உங்களுடைய கண்ட்ரோல் இருக்கணும். ஓனர்ஷிப் ஷேருன்னு நம்ம ஈக்விட்டிஸில் சொல்லுவோம் தெரியுமா, அந்த மாதிரி இதுலேயும் ப்ரொமோட்டர் கான்ட்ரிபியூஷன்லாம் நம்ம பேசுவோம். கம்பெனி ஆரம்பிக்கும் போது ஒரு ஃபண்டு என்எஃப்ஓ பண்ணும்பொழுது அந்த என்எஃப்ஓவை யார் ப்ரொமோட் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு ஸ்டேக் இருக்கணும் அந்த மியூச்சுவல் ஃபண்டில் அப்படின்றது. இது எதுக்குன்னா, அந்த ஹோட்டல் ஓனர் வந்து தான் ஹோட்டல்லே அவர் கொஞ்சம் அட்லீஸ்ட் 3 வேலையாக சாப்பிட்லனாலும் ஒரு வேலையாவது அந்த சாப்பிட்டாருன்னா வர ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த ஒரு காரணத்தை முன்வைக்கிறதுக்காக செபி வந்து சொன்ன ஒரு ரூல் இது. செபி வந்து இதுக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, மக்களுக்கு புரியாத வகையில் ஃபண்டோடைய பேர்லாம் வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் செபி என்ன பண்ணுச்சு, இப்படி நீ வச்சனா உன் பேரை பார்த்துட்டு நீ எதில் போடுறன்னு கூட எனக்கு கண்டுபிடிக்க முடியல. இப்போ நீ வந்து ஈக்விட்டியில் போடுற அப்படின்னா உன் ஃபண்டு பேரில் ஈக்விட்டின்ற வார்த்தை இருக்கணும், நீ டெப்டில் போடுறனா டெப்ட்னு இருக்கணும், ஹைப்ரிட்னா ஹைப்ரிட்னு இருக்கணும். அதை டைரக்ட் மோடில் போடுறியா ரெகுலர் மோடில் போடுறியா, அது என்ன மோடில் போடுறன்றது உன் பங்கு பேர்லேயே இருக்கும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஃபண்டோட பேர் வந்து இப்படி இருக்கும், டிஆர்லாம் பார்த்தோம், டிஆர்லாம் நம்ம பார்த்தோம்ல, அந்த மாதிரிலாம். இப்போ ஆதித்யா பிர்லா ஹைப்ரிட் ரெகுலர் ஃபண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரெகுலர்லேயுமே பார்த்தீங்கன்னா இன்னொரு அடுத்து
ஹைபிரிட் ரெகுலர் குரோத் ஃபண்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஏன்னா அது டிவிடெண்டா குரோத் ஆனது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஒரு பங்கோட பேரை படிச்சாலே இப்போ ஒரு சாதாரண குடிமகனுக்கு வந்து அது புரியணும் அப்படின்றது செபி வந்து வலியுறுத்தின ஒரு ரூல். இப்போ நீங்க இந்த ஓனர் ஷேர் போடணுமான்னு கேட்ட கேள்வியோட ஒரு உப பதிலாக வந்து நான் அதை சொல்றேன். இந்த மாதிரி மாற்றங்கள் வந்து தொடர்ந்து செபி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் சஹிஹே அப்படின்ற ஒரு பிலீஃப் வந்து மக்களுக்கு வரணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. சஹிஹே அப்படின்றது ஒரு ஹிந்தி வார்த்தை. சரியானது அந்த ஃபண்ட் சஹிஹே. நீங்கள் வெப்சைட் கூட இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட் சஹிஹேன்னு ஒரு வெப்சைட்டு, sahihe.com போய் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு பார்த்தின பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை உங்களால் அதில் பார்க்க முடியும். ஏன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் நீங்கள் தரணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்றைய தேதிகள் இன்ஃப்ளேஷன் 7% அப்படி நீங்கள் அசியூம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் அசியூம் பண்ணலனாலும் பண்ணாட்டியா அதுதான் ஒரு பர்சன்டேஜ் இன்ஃப்ளேஷனுக்கு. இந்த 7% தாண்டி ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய வெகு சில இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்டில் மியூச்சுவல் ஃபண்டும் ஒன்று. ஓகே. ஸோ உங்களுக்கு தேவையோ தேவையில்லையோ, நீங்கள் ஒத்துக்கிறீங்களோ ஒத்துக்கலையோ, உண்மைன்றது இது தான். அதனால தான் ஒரு இண்டிவிஜுவல் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் கான்ட்ரிபியூட் பண்ணுறது இன்றைய தேதியில் அவசியமாகிறது. இப்போ நீங்கள் போர்ட்ஃபோலியோ வைஸ் ஒரு கொஷின் கேட்டிருந்தீங்க, எவ்வளோ ஒரு போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஒதுக்கலாம் அப்படின்னு. நான் இந்த கேள்வியை வந்து எப்படி பார்க்குறேன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஒரு வரையறைக்குள்ளே எடுத்துக்காமல் ஈக்விட்டி அப்படின்ற ஒரு வரையறைக்குள்ளே எடுத்துக்கிறேன். ஓகே. ரெண்டு விதமான லாஜிக் வந்து மார்க்கெட்டில் நிலவுது. ஒன்று வந்து ஏஜ் வச்சு, இப்போ 100 - ஏஜ் ஃபேக்டர். ஓகே. இப்போ உங்களுக்கு 30 ஆளுனா 30% வரைக்கும் டெப்டில் போடுங்க. 100 - 30 70 வரைக்கும் ஈக்விட்டியில் போடலாம். 70 போடுங்கன்னு கட்டாயம் இல்லை, போடலாம். 70 வரைக்கும் போடுங்க, அதுக்கு மேலெலாம் போட்டுக்கிட்டு இருக்காதிங்க, அதுக்கு மேலே கொஞ்சம் சேஃப் ஆகும். உங்கள் வயது ஏற 50 ஆளுனா 50% வரைக்கும் ஈக்விட்டியில் போடுங்க, பாதி 50 வந்து டெப்டில் போடுங்க அப்படின்ற மாதிரி. ரெண்டாவது ஒரு கான்செப்ட் என்ன சொல்கிறது அப்படின்னா, 60-40 ரேஷியோ. உங்கள் வயசு என்ன வேணால் ஆகிட்டு போகும், கவலையே இல்லை. என்ன வயசு உங்களுக்கு ஆனாலும் 40% டெப்டில் வைங்க, 60% ஈக்விட்டியில் வைங்க. ஓகே. நான் என்ன பண்ணுறேன்னு நீங்கள் கேட்பீங்க அடுத்துக்கு. சரி, நான் என்ன பண்ணுறேன்னா, ஐ ஃபாலோ தி 60-40 ரூல். ஓகே. ஸோ எனக்கு இது ஏஜ் பேஸில் நம்பிக்கை இல்லை. அந்த ரிஸ்க் அப்பிடேட் எனக்கு 50 ஆளு கூட ரிஸ்க் அப்பிடேட் இருக்கக்கூடிய ஆட்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம். சின்ஸ் இண்டஸ்ட்ரியே ஃபினான்ஸ் அப்படின்றதுனால, ஃபினான்ஸ்லேயே ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கிறவங்க இந்த ஏஜை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. தே ஆல்வேஸ் மெயின்டைன் த 60-40 லாஜிக் அண்ட் அசெட்டை அதுக்கேற்ற மாதிரி ரீபேலன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க வருடா வருடம். ஓகே. இவ்வளோ நேரம் மோகன் வந்து மியூச்சுவல் பற்றியும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களாம் நம்ம கவனிக்கணும் அப்படின்னு கிளியராக சொல்லியிருந்தாலும், எனக்கு அந்த விளம்பரம் ஞாபகம் தான் வருது. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தி அபாயங்கள் உட்பட்டவை, முதலீடு செய்வதற்கு கொண்டு வழக்கு பத்திரத்தை கவனமாக பிடிக்கும் அப்படிங்கிறது. அதனால் வந்து அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் படிச்சுட்டு, அந்த பத்திரத்தை நீங்கள் படிச்சுட்டு, ஒரு பத்திரம்னு சொன்னோன்னு தான் எனக்கு ஞாபகம் வருது. பத்திரம்ன்றத தமிழில் வந்து ஒரு அழகிகள் இருக்குது, ஒரு சொல்லே வந்து பல பொருள் தரும். பத்திரம் அப்படின்றது டாக்குமெண்ட்னு வச்சுக்கலாம். இன்னொன்னு, பத்திரத்தை படிக்கும் போது ரொம்ப பத்திரமா படிங்க, உங்க காசை நீங்க போடும் பொழுது உஷாரா இருந்துங்க. ஸோ உஷாரா இருந்தீங்க அப்படின்னு நாங்கள் சொல்றோம். இவ்வளவு நேரம் சொன்னது நீங்க உஷாரா இருக்கணுங்கிறதுக்காக. ஓகே. அதுக்கு வந்து இவ்வளவு நேரமா நம்ம கிட்ட பல விஷயங்களை ஷேர் பண்ணிட்ட மோகனுக்கு வந்து மிக மிக நன்றி. காவேரி நியூஸ் சேனல் நிர்வாகத்துக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா இன்றைய தேதியில நியூஸ் அப்படின்றது எது சென்சிபிளா இருக்கோ அதை போடுறத விட, எது ரொம்ப சென்சேஷனா இருக்கோ அதை தான் வந்து எல்லா வலை சேனல்களுமே பண்றாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மக்களுக்கு ஃபினான்ஸை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ட்டு தொடர்ந்து உங்கள் சேனலோட பல வீடியோஸும் நான் பார்த்துருக்கேன். ஒரு மார்க்கெட்டில் புதுசாக ஒரு ப்ராடக்ட் வருதுன்னா நிறைய பேர் இந்த வீடியோ மூலமாக தான் இப்போ ஒரு ப்ராடக்ட் வருது அப்படின்னு கூட தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் நீங்கள் இந்த டிஜிட்டல் இண்டெக்ஸை பற்றி போட்டிருந்தீங்க, அப்புறம் இந்த சில்வர் இதை பற்றி போட்டிருந்தீங்க, சில்வர் ETF. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுற அந்த ஜேர்னியில் என்னாலையும் சின்னதாக ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியுது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே. ஆனால் என்னதான் போட்டாலும் 5000 யாரும் பார்க்க முடியாது அப்படிங்கிறது ஒரு வருத்தமான செய்தி. ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி நிறைய பேர் பார்க்க வைங்க. அப்போ தான் வந்து மோகன்குமார் மாதிரி இன்னொரு 45 பேர் கூப்பிட்டு வந்து இந்த மாதிரிலாம் நாங்கள் இன்டர்வியூ பண்ணி நிறைய விஷயங்களை பேச வைப்போம். உங்களை பணக்காரனாக்கிறதுக்கான முயற்சிகள் நாங்கள் எடுப்போம். ஓகே. தேங்க்யூ.